ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. நந்தமணி கல்யாண் ராம் மற்றும் யுவசேதா அவங்களுடைய தயாரிப்பில் சிவா கொரடலாவுடைய டைரக்ஷனில் தேவாரா படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூர் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த தருணத்தில் ஆல்ரெடி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்த இந்த நேரத்தில் தமிழில், அதாவது செகண்ட் சிங்கிள் வந்து தமிழில் வந்து பத்த வைக்கும்ன்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அது இப்போது செம்ம வைரலாக போயிட்டுருக்குது. இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் 30-33 அப்படின்ற மாதிரி மில்லியன்ஸை தாண்டி வியூஸ் இன்னமும் அதிகமான லைக்ஸும் குவிச்சிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாரும் செம்மையாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி இப்போ அடுத்த அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் கொடுப்போம் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. பார்வதி திருவோத் இப்போ பிளாக் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஃபியான ஒரு டாப், அதில் ஃபுல் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஃப்ளோரலும் இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. வாசவி என்டர்பிரைசஸ் தயாரிப்பில் நம்மளுடைய அர்ஜுன் சர்ஜா அவங்களே வந்து எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் வந்து மார்டின். அண்ட் இந்த படத்தில் த்ரூ சர்ஜா அவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அவரோட சேர்ந்து வைபவியை வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ரவி பாசுர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் வந்து அக்டோபரில் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதனை தொடர்ந்து படக்குழுவினருடைய புதிய அப்டேட் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 5 languages ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஹான்சிகா ஹாட்டாக செம்மையாக பாடிகான் ட்ரேப்ட் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க, ஃபுல் ஆரஞ்ச் கலரில், ரீசெண்டாக ரிலையன்ஸினுடைய ஈவெண்ட்காக. அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மில்லியன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் குகன் சென்னியப்பனுடைய டைரக்ஷனில் சத்யராஜ், ரவி வசந்த், தன்யா ஹோப் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமான ஒன்று படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடக்கூடிய இந்த தருணத்தில் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஓடிடியினுடைய ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை இப்போது ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணலான்ற அப்டேட்டை படக்குழுனா சொல்லியிருக்கிறாங்க. அனுக்ருதி பிளாக் மெட்டாலிக்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க வித் த ஸ்மோக்கி ஹைஸ். அண்ட் அந்த ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கு அவ்வளவு ஹாட்டாக இருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். அன்றையில் தயாரிப்பில் ஹலிதா ஷமீம் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மின்மினி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய மகள் கத்திஜா அவங்க தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கான முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாபராசன் படத்தில் கமல்ஹாசனுக்கு 2வது பொண்ணாக நடித்த எஸ்தர், அண்ட் அவங்களோட சேர்ந்து கௌரவ், அதுக்கப்புறம் பிரவீன் அவங்களை நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து August 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. நமிதா பிரமோத் பிங்க் பிளாக் செம்மையான கேஷுவல் கிளிக்ஸ் வித்தவுட் மேக்கப் லுக்கில் இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஒயிட் ஸ்க்ரீன் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில்
ராகராஜ் கருப்பையாவுடைய டைரக்ஷனில் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் வந்து வீராயி மக்கள். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வேலா ராமமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் அவரோட சேர்ந்து மறைந்த மாரிமுத்து அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க, மற்றும் தீபா சங்கர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் இன்னும் விரைவில் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தாஸ் ஒயிட் சாரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரி, அதில் பார்க்குறதுக்குள்ள ப்ரிட்டி பியூட்டிஃபுல் கார்ஜியஸாக இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ராஜ்கமல் என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்ந்து ரெட் ஜெயின்ட்டும் தயாரிக்கக்கூடிய படம் தான் வந்து அமரன். அண்ட் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாரு. அண்ட் அவரோடு சேர்ந்து சாய் பல்லவி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எஸ் தீபாவளிக்கு சரவெடியாக வரப்போகுது, அக்டோபர் 31 அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை கொடுத்ததுலேருந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இப்போவே தீபாவளியை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஹர்ஷனா ஜவேரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் பண்ணியிருக்கிறாங்க, கட்அவுட் ட்ரெஸ். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் பேட்டர்ன், அதாவது டெசர்ட் பேக்ரவுண்டில் எடுத்துருக்கிறாங்க. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளவு க்யூட்டாக இருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸை ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் வெங்கி அட்லூரியுடைய டைரக்ஷனில் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய ஃபேன் இண்டியா மூவி தான் வந்து லக்கி பாஸ்கர். அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவருடைய பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. இப்போது ஜிவி பிரகாஷோடைய இசையில் சக்கில் சிங்கிளும் ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. அதேதீரா ஹைதரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பேண்ட் சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பாபி கேர்ள் மாதிரி இருக்கிறாங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கா. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.